Hi, hello, welcome and welcome back to our channel. This is Vishnu Priya and Padmini Nayakan. Yes, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு மூவியோட மேஷப் தான் பார்க்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா இந்த படத்தோட டயலாக்ஸ் அந்த மாதிரி எடுத்து வைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு படம். அண்ட் நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவரும் அப்புறம் நம்மளோட மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்களும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் தான் தளபதி மூவி. பத்தி தான் இன்னைக்கு ஒரு லிண்டா கொரியன் வந்து அவங்க செம்மையான ஒரு மேஷப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். சூப்பரான ஒரு மேஷப்பா இருக்கும். ஸோ அவங்க அந்த படம் வந்து 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரிவ்யூட்டுன்னே சொல்லலாம். இந்த படத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கல, கதை வந்து ஒரு கர்ணனும் துரியோதனனும் இருக்கிற நட்பு மாதிரிதான் இந்த படத்தோட கதையே வந்து காம்பினேஷன் கொடுத்த ஒரு படம். என்னன்னா சூப்பர் ஸ்டார் அண்ட் மெகா ஸ்டார் நடிச்சிருக்காங்க சேர்ந்து. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா மேம் நடிச்சிருக்காங்க அண்ட் மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணிருக்காங்க, இளையராஜா சார் மியூசிக் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு செம்மையான காம்போவா இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னார் ரஜினி சாரோடது. பாடல்கள் பாத்தீங்கன்னா வந்து அந்த எல்லா பாட்டுமே வந்து 7 பாட்டுமே சம சூப்பரான பாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அண்ட் பொங்கல் இன்ன வரைக்கும் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணா அந்த சாங் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ குள்ள போயிடலாமா? என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? எல்லாரும் போட்டுட்டு படசையும் குப்பையும் தூக்கி எறிவாங்க. அம்மா என்ன தூக்கி எழுந்துட்டான்? யார் பெத்த பிள்ளையோ? ஐயோ, அந்த பையன் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ? உன் பேர் சுபு, சுபலட்சுமி. நீ நல்லா இருக்கணும்டா. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆடி அடி நடிப்பீங்க, 1000 பேர் நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் கூட பாத்தீங்கன்னு சாட்சி சொல்லுங்க. ஏ பயம், யார பாத்து? தேவராஜ். யார் இந்த தேவராஜ்? இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கத்தான் சட்டம். யார் அவன்? யார் அவன்? மரியாதை அடிநாட்டு. உங்களுக்கு பேர் என்ன? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. മണിസാറൊക്കെ എന്നോട് പറയും, ദളപതി സമയത്ത് വളരെ ഇമോഷണൽ ആയിട്ടുള്ള സീൻ അഭിനയിക്കുമ്പോൾ മമ്മൂക്ക് ഒരു ടേക്ക് അഭിനയിച്ച് കഴിഞ്ഞാൽ രജനി സാർ, സാർ ഞാൻ നാളെ ഒന്നുകൂടെ ചെയ്തോട്ടെ பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் வந்து வாழ வைக்க, அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே, உசுரக்கூடத்தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு, ராகம் விட்டு தாளம் விட்டு, பாட்டு பாடும் வானம் பாடி நானும் தான். When someone like Manirathnam says that he wants to do a tribute to a Mahabharata Karna, someone like Rajini sir's omission suits it very well. Adi thadi aadu pidikala enna pidichirukku, effortless flair oda pandrakudiyadhu. I think it's the best performance of any actor could pull it off, and it's very subtle, very realistic also. That அரவிந்த் சாமி சார்
கியூட், ரொம்ப சின்ன பையனா இருப்பாங்க. அண்ட் ஸ்ரீவித்யா மேம், சோபனா மேம், செம்ம நியூ கேரக்டர்ஸ் இல்லை எல்லாமே அப்படியே இப்ப அப்படியே அந்த படம் அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எப்படி படம் ஸ்டார்ட் எண்ட் எப்படி இருக்குமோ அது அப்படியே இவ்வளவு கியூட்டா எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு. நெஞ்சில பதிஞ்ச மாதிரியே இருக்கும் டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டா. 30 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ப முடியல. ஏன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆக்டர்ஸுமே எவ்வளவு யங்கா இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எல்லாம் கேட்கும் போது அப்படியே எப்படி இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் சொல்லவே வேணாம், அப்படியே செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த சாங் கேட்க. அண்ட் காட்டுக்குள்ள சாங் அதுக்கும் மேல அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க, அது அல்டிமேட்டா இருக்கும். ஸோ ஸ்ரீவித்யா மேமா இருக்கட்டும், ஒரு அம்மா சென்டிமெண்ட் பண்ணன ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரவிந்த் சாமி பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டரா எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், ஸோ சூப்பரா இருக்கும். அண்ட் லவ் அண்ட் ரொமான்ஸுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தளபதி தேவா, தேவாடா சூர்யாவன் அவங்க வரும்போது செம்மையான ஒரு பிஜிஎம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு தனி யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிஜிஎம் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்பவே அல்டிமேட். ஆமா சூப்பரா இருக்கும். இருக்கு ரஜினி சாரோட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்கான ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்திருக்கு, இருந்தாலும் இது வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு மூவியா இருக்கும். அவங்களோட காம்போவும் செம்மையா இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் இந்த காம்போவே செம்மையான ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல குடுக்குது இந்த மூவி. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நினைச்சா அந்த அதுவும் செம்மையா இருக்கும். அதுவும் அப்படியே சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு இந்த படத்தை பாக்குற பார்த்த விஷயம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மூவில உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ் பிடிக்கும் இல்ல என்ன சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாக்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய நிறைய மூவிஸ பத்தி ரியாக்ஷன் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும். அது என்ன மூவி வேணுமோ அந்த மூவி நீங்க சொன்னீங்க, அதுக்கேத்த மாதிரி நாங்க ரியாக்ஷன் பண்ணுவோம். அதோட டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம் நாங்க. எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.